श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सुधी यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदेक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतान्वयाधिरतस्याज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति सूरयः तेजो वादिमृताम् यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा आम्ना स्वेन सदा निरस्य कुहकम् सत्यम् परम् धीमहि धर्मः प्रोज्झितगैतवोत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेहद्यम् वास्तवम् अत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितम् फलम् सुखमुखात् अमृतत्व संयुतम् पिबत भागवतम् व्रतमालयम् मोरहोरधिकानु विभावुकाः இன்றைய தினத்துல பாகவதத்துல முதல் கந்தத்துல 16வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். முக்கியமாக பூமி பிராட்டிக்கும் தர்மதேவதைக்கும் வரக்கூடிய ஒரு சம்வாதம். அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அவ ரெண்டு பேரும் பேசுகிறார். அதை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பரீட்சித்து மகா பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டோம். பாண்டவாடெல்லாம் ராஜ்யத்தை விட்டு கிளம்பி பட்ட போயிடுறா. அவ ஒரு ஏகாந்தமான சிந்தையோட கூட பெருமாளையே நினைச்சுண்டு, ஸ்ரேயப்பதியாக இருந்துருக்கிற ஸ்ரீமன் நாராயணனையே நினைச்சுண்டு, இன்னும் ஒருபடி மேல போனோம்னாக்க கண்ணனையே நினைச்சுண்டு அவ எல்லாரும் காட்டுக்கு பட்ட போயிட்டா. வடக்கு இருந்து அதுக்கு மூலமா கிரமமா சொர்க்கத்துக்கு போறதை பத்தி சொல்லியிருக்கார். இப்ப முக்கியமா ஒரு விஷயம், இந்த பாகவதம் ஆரம்பிக்க செய்ய மூணு கேள்வி கேட்டார். பரீட்சித்த மகாராஜாவினுடைய ஜனனம், அவர் பிறப்பு, அவர் இருந்த காலத்துல செய்த செயல்கள், அவர் முக்தி அடைந்தது, இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லணும்னு சொல்லி கேள்வி கேட்டார். அதுக்கு சூத்தர் பதில் சொல்ற கிரமத்துல வரச்சே பாண்டவாளுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு, மகாபாரத யுத்தம் நடந்தது, பீஷ்மர் சரதல்பத்துல படுத்திருந்தது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொன்னார். அதுலயே உள்ளடக்கமாக எடுத்து பரீட்சித்தும் அந்த மகாராஜாவினுடைய அவதாரமும் கூட. அதனால இப்ப இது பர்யந்தம் சொன்ன விஷயங்கள்லாம் பரீட்சித்த மகாராஜாவினுடைய அவதாரத்தை பத்தி சொல்ல போறது, அதாவது சொல்லி ஆயிடுச்சு. இனிமேல் சொல்ல போறதுல அவருடைய கர்மா, அவர் என்னென்ன பண்ணேர், என்ன விசேஷங்கள், எப்படி ராஜ்ய பரிபாலனை எல்லாம் பண்ணேர், அவர் எந்த சன்னிவேசத்துல அவருக்கு பெருமாளுடைய கதைகளையே கேட்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது என்பதெல்லாம் பத்தி இப்ப சொல்ல போறேன். அதுக்கப்புறமா அவர் கேட்டதுதான், சுகர் அருளி செய்ததுதான் எம்பெருமானுடைய ஒரு லீலைகளை தான் இந்த பாகவதம் முழுக்க சொல்ல போறேன். அவர் லயமடைந்தது, முக்தி அடைந்தத 12வது ஸ்கந்தத்துல சொல்ல போறேன். இப்போ 2வது பாட்டு பரீட்சித்த மகாராஜாவினுடைய பிறப்பு தவிர அவர் செய்த கர்மாக்கள், அவர் செய்த செயல்களை பத்தி சொல்ல
பற்றிய விஷயங்களை இப்ப ஒரு ரெண்டு மூணு அத்தியாயத்துல இதை பத்தி பார்க்க போறோம். ததப்பரீட்சித்யா மகிம் மகாபாகவத யதாஹிதோத்யாம் அபிஜாத கோபிநாஹ சமாதிசன் விப்ரம் விப்ரமஹத்குணத்ததா. இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிடுவே நம்மள நினைக்க வைக்கிறது. இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். பரீட்சித்த மகாராஜா ராஜ்யசாசனம் பண்ணினேர் என்று சொல்ற மகாபாகவத பரீட்சத்துக்கு ஒரு அடைமொழி சொல்ற மகாபாகவதன் என்பதாக பெருமாளிடத்துல அப்படிப்பட்ட பக்தியோட இருந்துட்டு இருக்கிறவன் பகவானிடத்துல பக்தி இருக்கிறவர்கள் தானே பாகவதாள். இப்ப பாகவதாள்லையும் ரொம்ப ரொம்ப சிறந்தவராக கருதப்படுபவர் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணேர். ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சே எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணேர்னு சொல்லச்சே பரீட்சித்து மகாராஜா பிறந்த உடனே மகான்கள்லாம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணாலோ அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணேர்னு சொல்லி சொல்ற. மகான்கள்லாம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணார்னா நீ ராஜகுலத்துல பிறந்தவனா நீ தர்மிஷ்டனாக இருக்கணும், பிரஜா பரிபாலனத்துல சமர்த்தனாக இருக்கணும், நீ பிரஜைகளுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நீ அந்த பிரஜைகளை ரட்சிக்கணும் என்றெல்லாம் தான் அவ ஆசீர்வாதம் பண்ணிருக்க. அந்த ஆசீர்வாதம் முழுசா பலிச்சிருக்கு, பலிச்சு அது பிரகாரம் நடக்கிறது. நமக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணச்சே என்ன பண்ண போறா, மகான்கள்லாம் குழந்தை பிறந்த உடனேயே அந்த ஜாத்தகாதி புண்ணியாகவச்சனம் எல்லாம் பண்ணச்சே ஆசீர்வாதம் பண்றா, தீர்காயுஷ்மான் பவ தீர்காயுஷ்மதி பவ இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்றோம், பாக்யவான் பவ பாக்யவதி பவ இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்றா. அந்த ஆசீர்வாதம் முழுக்க பலிக்கணும். இப்ப மகான்களுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் பொய்யா போகாது. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்ப மீதி பேர்லாம் மகான்கள் இல்லையா, இவ அத்தியனம் பண்ணுவாதான் ஆசீர்வாதம் பண்றா, சில சமயத்துல அது பலிக்காது போயிடுறது அவளுடைய ஆசீர்வாதம் கூட, இல்ல அவ ஹார்தமா ஆசீர்வாதம் பண்ணலையா, ஏதோ ரொட்டீன்ல ஆசீர்வாதம் பண்றாளா என்ன கேட்டா எல்லாம் தான் இருக்கு அதுல. இது ஹார்தமான ஆசீர்வாதம் எல்லாரும் போயிடுத்தோம்னா கஷ்டம், அவளுடைய ஆசீர்வாதம் ஹார்தமா இருக்கணும். அதே மாதிரி மகான்களுடைய ஆசீர்வாதத்துல வரச்சே கல்மஷம் மகான்னு அந்த மகச்சத்துமே வராது போயிடும். ஒண்ணு அவளுடைய ஆசீர்வாதம் போரல, அதுக்கும் மேல நம்மளுடைய கர்மா சில சமயத்துல தடங்களை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த தடங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கச்சே மகான்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே பூர்ணமா பலிக்கும். இவர் விஷயத்துல அப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேருமே இந்திரஜித்தனுடைய அஸ்திரத்தினால அடிபட்டு நிசம்சங்கால மூச்சு பேச்சு இல்லாமல் கழு விழுந்து கிடக்கிறார். பாரேவா ரெண்டு பேரும் விழுந்திருக்கா, இவருமே எழுந்திருக்க முடியாது, சீத்தை போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி சீத்தைய புஷ்பக விமானத்துல ஏத்திண்டு ராமர் மின்ன ஏறல, சீத்தை மின்ன ஏத்திட்டு ஏறிட்டா புஷ்பக விமானத்துல. அந்த புஷ்பக விமானத்துல இருந்து போய் யுத்த காலத்தை காண்பிக்கிறார். பாக்குறா ராமரும் லக்ஷ்மணரும் கீழே விழுந்து கிடக்குறா, அழறா ஓன்னு அழறா. இப்படிப்பட்ட ஒரு நிலை நினைக்கவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. 14,000 ராட்சசர்களையும் ஒத்தரே ஒத்தரா இருந்து ஜெயிச்சவர் அசகாய சூரராக இருந்துருக்கிற ராமன் இப்படி தரையில பிராணன் இருக்கோ இல்லையோன்னு தெரியாத ஒரு நிலையில விழுந்து கிடக்கிறேன்றது சீதையால எந்த பிரகாரத்தினாலேயே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிலை அது. ஓன்னு அழறா. அப்பாவு சொல்றா, நான் எத்தனை மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த மகர்ஷிகளுடைய ஆசிரமம் ஒத்தர் மாத்தி ஒத்தர் ஒத்தர் இந்த 14 வருஷமா இதே காலத்தை தான் நான் பண்ணின்ற காரியத்தை தான் நாங்க ரெண்டு பேரும் பண்ணிருந்தோம், இப்ப கடைசி ஒரு வருஷமா வேணா பிரிவு ஏற்பட்டிருக்கு,
இத்தனை மகரிஷிகளும் சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணச்சே, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்காயுஷ்மான் பவான்னு தான் எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா. அப்படி பண்ணிருக்கட்டே, என்னுடைய ஒரு சௌமங்கல்யத்துக்கு ஒரு ஹானி ஏற்படுறது, ஒரு குறவு ஏற்பட்டிருக்கு, இது எப்படின்னு தெரியலையே. அப்போ அவளுடைய ஆசீர்வாதம் பொய்யா போயிடுச்சா, போயிட்டு போகுமா? அவள்லாம் மகான்களாச்சே, மனசுல கல்மஷம் இல்லாத ஆசீர்வாதம் பண்ணவாளாச்சே, காசு கொடுக்கறதுக்காக ஆசீர்வாதம் பண்றவாள் இல்லையாச்சே என்றெல்லாம் சீதா பிராட்டி சொல்றா. அப்பதான் பக்கத்துல இருக்கிற விபீஷணனுடைய குமாரத்தை சொல்றா, உன் ராமனுக்கு ஒன்னும் ஏற்படல, அது ஏதோ விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்க, கொஞ்ச நாள் கேச்சு எழுந்துருவேன். உன்னுடைய சௌமங்கல்யத்துக்கு குறவு இருந்ததுன்னாக்கா நிச்சயமா இந்த புஷ்பக விமானம் உன்னை உட்காந்து வச்சுக்காது, கீழே தள்ளிட்டு இருக்கும். எப்ப நீ இந்த புஷ்பக விமானத்துல இன்னும் உட்காணுன் இருக்கியோ, உன்னுடைய சௌமங்கல்யத்துக்கு ஒன்னும் குறவே இல்லைன்னு சொல்ற. அதனால இப்ப ஆசீர்வாதம்ன்றது அளிக்கிறதுன்றது ஒரு கட்டம். இப்படி மகான்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே வீணா போகாது. அந்த மகான்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வரத்தே நமக்கு அந்த மகான்களிடத்துல இவர்கள் மகான்கள்ன்ற ஒரு புத்தி நமக்கு வரணும். இவ்வளவு நம்மள மாதிரி நினைச்சிருந்தோம்னா அது வராது, அந்த ஆசீர்வாதம் பலிக்காது. வேதாத்தியனம் பண்ணிருக்கா இவெல்லாம் பாகவத், இவெல்லாம் பரம பாகவதார்கள், இவெல்லாம் வேதாந்திகள், இவளை நாம கௌரவிக்கணும்ன்ற ஒரு புத்தி, மகத்துவ புத்தி அவளிடத்துல நமக்கு இருந்ததுன்னாக்க அது பிரயுக்தமாக அவ பண்ற ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக பலிக்கும். அயல பாகவதாளிடத்துல எப்பவுமே அபச்சாரப்படக்கூடாது, பாகவதாளிடத்துல கௌரவ புத்தி நமக்கு இருக்கணும் என்பதுதான் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல பல இடங்கள்ல தெரியப்படுத்துறார். இதுக்கெல்லாம் மூலம் இதுதான், பாகவதம் போன்ற மகர்ஷிகளுடைய கிருதிகள் தான். அப்ப சொல்ற பாகவதாள்னா எப்படி எல்லாம் மகான்கள்லாம் எப்படி ஆசீர்வாதம் பண்ணாலோ அதே மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணேன்னு சொல்லி சொல்ற. இவர் எல்லா இடத்தையும் நாலு திக்கிலையும், அதாவது பூமியில இருந்துருக்கிற எல்லா பாகங்களையும் ஜெயித்தவராக இருந்துருக்க, அவர் பெரிய யாகம் பண்ற. ஆஜஹாராஸ்வமேதாங்கேனே கங்கையம் பூரி தட்சிணானே சாரத்வதம் குரும் கிருத்வா தேவா யத்தாட்சி கோச்சராஹ. அஸ்வமேதாம் ஸ்திரீம் கங்காயாம் பூரி தட்சிணான. கங்கக்கரையில மூணு அஸ்வமேத யாகத்தை பண்ணிடும், மூணு அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டு அங்க நிறைய பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய வாரி வாரி கொடுத்தேறாம், பூரி தட்சிணான்னு சொன்னார், நிறைய இப்படி தட்சிணம் கொடுத்தவொன்னு எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு யாகத்துக்கு பூர்த்தி ஏற்படுது. யஜ்ஞஸ்ய தட்சிணாபிஹி, யாகத்துக்கு பூர்த்தி எதனால வருதுன்னா தட்சிணகளாலதான். இதுல போய் கான்ட்ராக்ட் பேசக்கூடாது, இதுல போய் இது இவ்வளவு கொடுத்தா போருமா இவ்வளவு கொடுத்துமா இதுவான்னா, நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அனுசாரமா தட்சிணம் கொடுக்கணும், இது சாஸ்திரம். இப்படி தட்சிணத்தை கொடுத்த உடனே பிராமணர்கள்லாம் சந்தோஷமாயிட்டாலாம், தேவதெல்லாம் பிரத்யக்ஷ கோச்சராக, தேவா எத்ராட்சி கோச்சராக, ஒரு குறவும் இல்லாத யாகத்தை நாம பண்ணோம்னா தேவதெல்லாம் நேரம் வந்து ஹவிச வாங்கி அதுக்கு காத்துருக்காரு. கோச்சராக ஏதேவை தேவாக, இவர்கள்லாம் தான் தேவதைகள். யாரெல்லாம் யத் பிராமணாக, எந்த பிராமணர்கள் அத்தியன சம்பத்தோட இருந்திருக்காளோ அவள்லாம் தான் கண்ணுக்கு புலப்படுகின்ற தேவதைகள்னு வேதமே சொல்றது. அந்த மாதிரி அவ மொத்த பேரும் திருப்தி அடைகிறான்னாக்கா தட்சிணாபிகின்னு, தட்சிணாபிகினாலதான் திருப்தி அடைகிறவங்க இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு குறவில்லாத மூணு அஸ்வமேத யாகத்தை பரீட்சித்து மகாராஜா பண்ணி நேரம். அந்த சமயத்துலதான் கலிபுருஷன் ராஜ்யத்தை பிடிச்சிட்டு, பூமியை பிடிச்சிட்டு கலிபுருஷன் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறது, கலிபுருஷன் ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்ற.
नृपलिङ्गधरं शूद्रं घन्तुं गोमिथुनं यथा இந்த இடத்துல கேள்வி கேட்கிற கலிபுருஷனையும் ஜெயிச்சர் இந்த பரீட்சித்து மகாராஜான்னு சொல்ற அது எப்படி ஜெயிச்ச ஒரு கலிபுருஷன் ஒரு அரசன் வேஷத்துல இருந்துண்டு சூத்ரனாக இருக்கிற அரசன் வேஷத்துல இருந்துண்டு கோமிதுனம் ஒரு அதாவது எருதும் பசுவும் ஒன்னா சேர்ந்து இருக்கச்சே அவைகளை அடிச்சது எத் கிரௌஞ்ச மிதுனம்னு சொல்லச்சே பட்டிகள் சேர்ந்து இருக்கச்சே வேடுவன் அடிச்சான் அதை பார்த்த வால்மீகி மகர்ஷி அவருடைய ஒரு சோகமே தான் இராமாயணமா வந்தது கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜ் பாகவதம் வந்ததுக்கும் இந்த மாதிரிதான் ஒரு காரணம் பரீட்சித்து மகாராஜா அவனுடைய ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜாவா ஒருத்தன் சூத்ரனா இருந்துருக்கிற ஒரு ராஜா ஒரு மாடுகள் ரெண்டும் ஆணும் பெண்ணுமாக இருக்கச்சே பசு கோமிதனும் பண்ணச்சே அதை அடிச்சான் அதை பார்த்ததுனால அந்த ராஜாவோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சே அதுதான் பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏற்றம் அது மூலமாக தான் அவருக்கு ஒரு நல்ல பகவத் விஷயத்துல ஞானம் ஏற்பட்டு பரம பாகவதராக இருந்து தன்னுடைய ஆயுஷ்காலம் இதுதான்னு தீர்மானம் ஆனாலும் கூட அந்த சமயத்திலையும் பகவத் கதா சிரவணத்திலேயே ஈடுபட்டவராக அவர் இருந்த இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றத எனக்கு சொல்லும்னு கேட்கிறேன் அதுக்கு சவுனுக்கார சொல்றேன் கலிம் சௌனகர் பார்த்து சூதபுராணத்துல பார்த்து கேட்கிறேன் கலிபுருஷன ஜெயித்த பரீட்சித்து மகாராஜான்ற விருத்தாந்தம் இருக்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா இவன் என்னத்துக்கு ஏன் அந்த மனுஷ அதாவது சூத்ரனாக இருக்கிற ராஜாவாக வேஷம் போட்டுண்டு என்னத்துக்கு கலிபுருஷன் வந்தான் இந்த கலிபுருஷனுக்கு வரைச்சு அவன் ஒரு சூத்ர ராஜாவாக இருந்துட்டு ஒரு மாடுகள் இரண்டும் சேர்ந்து இருக்கட்டு பெண்ணும் ஆணுமாக இருக்கட்டு அதை அடிக்கிறது அடிச்சான் அப்போ இதை பார்த்துட்டு இருந்த பரீட்சித்த மகாராஜா அவனை ஜெயிக்கிறேன்றதெல்லாம் அந்த ராஜாவை ஜெயிக்கிறேன்ற விருத்தாந்தம்லாம் சொல்லணும்னு சொல்லி சொல்றான் அந்த விருத்தாந்தங்களை சொல்லணும்னு சொல்ல செய்ய கேட்கிற கேள்வியில இதுல எதனா பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் பெருமாளுடைய ஒரு சேஷ்டித்தங்கள் லீலகள் இதுல அடங்கி இருந்ததுன்னாக்கா அந்த விஷயத்த சொல்லும் அதே மாதிரி பாகவதாளுடைய ஒரு சரித்திரம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா இருந்ததுன்னாக்கா அந்த விஷயங்களை சொல்லும் ரெண்டும் இல்லாத ஏதோ பொதுப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டரி மாதிரி விஷயமா இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இப்ப நம்ம எல்லாரும் நம்ம பாடம் வாசிச்சுட்டு இருக்கோம் ஸ்கூல்ல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கோம் ஹிஸ்டரி ஒரு சப்ஜெக்டா இருந்துட்டு இருக்கு அக்பர் இருந்தா ஹுமாயூன் இருந்தா ஹுமாயூன் தாஜ்மஹால் கட்டினா அவுரங்கசீப்பு அவ அப்பாவே ஜெயில போட்டான்னு எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இது தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம் என்ன பண்ண போறோம் நான் இப்போ அந்த மாதிரி இவெல்லாம் பரம பாகவதாள் இந்த மாதிரி லோக விருத்தாந்தங்கள் ஊர் அக்கப்போரு வம்பளப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ விரும்பவே இல்லை எந்த ஒரு காரியத்திலையும் எம்பெருமானுடைய சம்பந்தம் எம்பெருமானுடைய லீலை எம்பெருமானுடைய அவதார சேட்டித்தங்கள் மகாபாகவதர்களுடைய ஒரு ஈடுபாடு அதெல்லாம் இருந்ததுன்னாக்க அந்த விஷயத்த சொல்லும் தொடர்பு இருந்ததுன்னாக்க இல்லட்டா எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் சீமா எம்பெருமானுடைய திருவிட திருவடி தாமரைகள்
இந்த தாமரைகள்ல இருக்கக்கூடிய மகரந்தையும் தேனையும் அருகுபவர்களாக நாக்கால ரொம்ப அனுபவிச்சு பருகுபவர்களாக நாங்க இருந்திருக்கோம். மண்ணைகி அரசுதானோகி ஆயுஷோ எதசத்யா, நீதி பேருடைய வம்பளப்புகளால என்னுடைய ஆயுஷை கழிக்கிறதுக்கு நாங்க விரும்பவில்லை. சுத்தாயுஷான் அங்கமத்யானாமிருதமிச்சதாம் இஹோபஹூதோ பகவான் சாமித்ரகர்த்தே மிரயதே தாவதே யாவதா இஹாந்தகா. எல்லாரும் பயப்படுறோம் யமனை கண்டுதான். இப்ப எல்லா தேவதையும் கூப்பிடுச்சு இந்த நைமிஷாரண்யத்துல எல்லாருமா இருந்துருக்கிற இடத்துல தியாகம் பண்ற இடத்துல யமதேவனையும் கூட்டுட்டோம், மிருத்யுவும் இங்க நம்மளோட உட்காந்து பகவத் கதைய கேட்டுன்னு இருக்க. பகவத் கதைய யமன் இங்க கேட்டுன்னு இருக்கிறதுனால யாருக்கும் மிருத்யு இப்ப வரப்போறது இல்லை, விசாரப்பட வேணாம்னு சொல்லி சொல்றேன். மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்தாயுஷஸ்தேவ நித்யா ஹீயதே நக்தம் திவாத் வ்யத்த கர்மபிஹி. மந்தஸ்ய மந்த சேஷ்டஸ்ய மந்தஸ்ய மந்த சேஷ்டம், தத்துவம் விவேகம் இல்லாத தேகம் பிரம்மத்தோட இருந்துருக்கிறவா அவள்தான். அவளுடைய ஞானமும் மந்தமா தான் இருந்துருக்கு, அவளுடைய ஆயுஷும் குறைவா தான் இருந்துருக்கு. ஆகையால அவள்லாம் பெருமாளுடைய லீலையாகிற ஒரு அமிர்த வச்சனம் இருந்துருக்க, அந்த அமிர்தத்தை பருகாதவர்களாக இருந்துருக்கா. அவளுடைய ஆயுஷ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நித்ரையா ஹீயதே நக்தம் திவாசு வ்யர்த்த கர்மபிஹி, ராத்திரி மொத்தம் தூங்கியே போயிடுறதும். திவாசு வ்யர்த்த கர்மபிஹி, மத்தியானம்லாம் தேவையில்லாத செயல்களை செஞ்சு செஞ்சு மத்தியானம் ஊனா போயிருது. அவள் பெருமாள் கொடுத்த ஆயுஷ கரச்சரணங்களை பகவத் கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்தாத வீணாக்கிக்கிறான்னு சொல்ற ஆழ்வார் பொண்டரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். வேத நூறு பிரபயம் நூறு மனிதர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிடி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. பாவனுக்கு தீர்காயுசு கொடுக்குறேன். சதாயுர்வை புருஷா, சதாயுர்வை புருஷா, புருஷனுக்கு மனுஷனுக்கு நூறு வயசு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு வயசு மாதிரி நூறு வயசு. அப்ப வேதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நூறு வயசே எனக்கு கொடுத்தாலும் கூட மனிதரிடம் புகுவரேலும் வேத நூல் பிராயம் நூறு பாதியும் உறங்கி போகும், பாதியும் உறங்கி போகும், ஐம்பது வருஷம் தூங்கியே போயிடும். குழந்தைகள்லாம் பாதி பார்த்து தூங்குறது, மீதி போது மூச்சுட்டு இருக்குது, தூங்குற போதுதான் 75% தான் இருக்கும். வயசான ஆளாயிட்டா ரிட்டையர் ஆயிட்டாருனாக்கா ராத்திரியிலையும் தூங்கிட்டு இருப்பா, மத்தியானத்துலயும் தூங்கிட்டு இருப்பா. இன்னும் இதுவா இருக்கிறவா யுவாவா இருக்கிறவா கூட மத்தியானத்துலயும் தூங்கிட்டு இருக்கிறவாள்லாம் திவா சுவாபம்ன்றது ரொம்ப ரொம்ப இழப்போம். மத்தியானத்துல தூங்குறதுன்றது ரொம்ப தப்பு, அப்பதான் ரொம்ப நன்னா தூக்கம் வருது. என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பாப விசேஷம். இப்படி இருந்தாலும் கூட இது மொத்தம் 50 வயசு வீணா போறது, தூக்கத்திலேயே போயிடுறது. மீதி பாதத்துல சின்னவனா இருக்கும், பாலகனாக இருந்துருக்கோம், ஒன்னும் தெரியாத அபியசிக்க முடியாதவனாக போயிடுறோம். அப்புறம் கடைசியில முடியாத போயிடு போயிடுறோம். நம்மளுடைய பசி துன்பம் பிணி இதெல்லாம் வியாதிகிரஸ்தனா ஆயிடுறோம். அப்புறம் என்னத்துக்கு இதுல போய் இது சரீரம் கொடுத்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன ஆதலால் பிறவியான் வேண்டேன் அரங்கமா நகருளான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுக்கு மூலம் இந்த மகர்ஷியினுடைய வாக்கியம். இப்படி இந்த கலி வரப்போறத பத்தி இவ பேசிட்டு இருந்துருக்க, இவர் வந்து இந்த இடத்துல ஒரு சன்னிவேசம்
தர்மன் இது ஒரே ஒரு காலோட கூட தர்மம் வரு அவ பூமி பிராட்டிய பாக்குறே அவ தர்மதேவத்தையும் பூமி பிராட்டியும் பார்க்கச்சு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிற அதுதான் இந்த இடத்துல அடுத்தது சொல்ல போறேன் அங்க நிஷம்ய வார்த்தாம் அனதிப்ரியாம் ததசரசனம் சஞ்சுக ஸ்வலங்கிருதம் சஹமதுரங்கயோஜிதம் ரதம் மிருகேந்திரத்வஜமாப்பிதஃ புராதே வ்ரதோ ரதாஸ்வத்விபபத்தியுக்தயா ஸ்வசேனயா திக்விஜயாய நிர்கதஃ. திக்விஜயத்துக்காக பரீட்சித்து மகாராஜா போனாராம். போகச்சு எத்தனையோ தேசங்கள் இந்த தேசங்கள்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கானாம். அங்க போனாக்க இவரை ஒரு நல்ல கருப்பு குதிரை கூட்டின தேர்ல போயிட்டு இருக்கு. இவரை பார்த்த உடனே அங்க இருக்கிறவாள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறானா. அவ பேசுறது தேவ்யா ஆத்மானந்த பரித்தாதும் அஸ்வரதாங்கோஸ்திரதேஜதா நேகந்த விஷ்ணி பார்த்தானாம் தேஷாம் பக்தி கேசவே. அங்க இருக்கிறவா மத்த பேருக்கும் கண்ணனிடத்துல அப்படியோ ஒரு பக்தியாம். எல்லாரும் பரீட்சித்து மகாராஜத்தை பத்தி மகாராஜாவை பத்தி சொல்லிட்டு இருக்காளாம். எல்லாம் கண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்காளாம். பாண்டுபுத்திர தர்மபுத்திரரை பத்தி சொல்லிட்டு இருக்காளாம். இவா ரொம்ப ரொம்ப இந்த பரீட்சித்து போறேற ராஜாவா தேர்ல போயிட்டு இருக்கிற இவருடைய பிறப்பே ஆச்சரியமான பிறப்பு என்று சொல்லிட்டு இருக்கிறான். இவா சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு யாருமே பரீட்சித்து மகாராஜாவுக்கு எதிராகவே நடந்துக்கலையாம். அவ்வளவு சந்தோஷத்தோட வரவேற்பு ஆக நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்காளாம் மீதி ராஜாக்கள் எல்லாரும். அதை கேட்ட உடனே இவருக்கு சந்தோஷம் ஆயிடுதான். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய இவர் தனங்கள்லாம் அவர் கொடுத்துறார். அவளுடைய பக்தியும் பார்த்து கண்ணனிடத்துல இருந்த பக்தி தன்னுடைய தாத்தாக்கள் இடத்துல இருந்த ஒரு பிரீத்தி இவை எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்டார் என்பதாக சொல்ற. இப்படி போயிட்டே இருக்கிட்டு ஒரு ஆச்சரியம் நடந்ததுதான். தர்மா பதைகே நகரத்து வித்யாம் உபலப்தகம் பிரச்சதே ஸ்மஸ்ருவதனம் விவத்தா விவமாதரம். தர்மத்துக்கு நான்கு கால்கள். தர்ம தேவதைகளுக்கு கிருதயுகத்துல நான்கு கால்கள் இருக்குமா? ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு காலா குறைஞ்சிட்டு வரைச்சே கலியுகத்துல வரைச்சே ஒரே ஒரு காலு. இந்த ஒரு காலோட தத்தி 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 நடந்து வரணும். அந்த தர்ம தேவத்தை வரணும். அங்க பார்த்தோம்னாக்க முள்ள முள்ள வரும். அந்த கலிபுருஷன் வரைச்சு எதிர பூமி பிராட்டி இருந்துட்டு இருக்காராம். பூமி பிராட்டிய பார்த்து சொல்றா, அவ முகம் பார்த்தோம்னா தேஜஸ் இழந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு எங்கேயோ குழந்தைய கண் மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை விட்டுட்டாக்க எப்படி பரிதபிக்குமோ அந்த மாதிரி தப்பிச்சுண்டு இருந்துட்டு இருக்காளாம் பூமி பிராட்டி. அவளை பார்த்து கேட்கிற, அச்சித் பத்ரஹ அனாமயம் ஆத்மனஸ்தே. அம்மா உனக்கு நீ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கியா? உனக்கு நீ உடம்பு ஒண்ணும் இல்லாத இருந்துட்டு இருக்கியா? இல்ல மனசுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லாத நீ இருந்துட்டு இருக்கியா? உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையம்மா. உனக்கு ஏதோ சிரமம் இருக்க மாதிரி தந்துருது. எங்கேயோ தூரதேசத்துல இருந்துட்டு இருக்கிற பந்துக்களை நினைச்சுட்டு கஷ்டப்படுற மனுஷாலாம் இருக்காள். இதெல்லாம் அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லிட்ட. நாம இங்க இருந்துட்டு இருப்போம், பசங்கள்லாம் அமெரிக்கால இருந்துட்டு இருப்பா, எங்கெங்கோ இருந்துட்டு இருப்பா. இல்ல அவள்லாம் அமெரிக்கால இருந்துட்டு இருப்பா, அம்மா அப்பா எல்லாம் இங்க இருந்துட்டு இருப்பா. நம்மள நினைச்சுட்டே பசங்க அப்பா என்ன பண்றாரோ, நாம பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம அவளுக்கு சுசுரூஷம் பண்ண வேண்டிய காலத்துல நம்ம அர்த்தார்ஜனத்துக்காக இவ்வளவு தூரத்துல நம்ம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம்னு அந்த குழந்தைகள்லாம் பரிதபிப்பா. அம்மா அப்பாவா இருக்கிறவா, நாமளும் அந்த குழந்தைகளோட இருந்து அந்த குழந்தைகளுக்கு நாம அந்த பேரன்கள் வார்த்தையும் பேச்சுகள் வார்த்தையும் இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட வேண்டிய நாம போய் இங்க நாம தனியா உட்காந்துட்டு இருக்கோம், பசங்க தனியா உட்காந்துட்டு இருக்கோம்னு எங்கேயோ இருக்கிற பசங்கள் விஷயத்துல ஏக்கத்தோட இருந்துட்டு இருப்பா. இது பசங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் இருக்கிறது, பேரன் பேத்தியோட இருக்கிறது, இது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டா இதெல்லாம் கிடைக்காது.
இப்போ பல பேர் எங்கெங்கோ தூர தேசத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி குறப்பட்டு இருப்பாளோ அந்த மாதிரி நீ குறப்பட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுதம்மா. என்ன ஆயிட்டு என்னத்துக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற கேட்கிறாங்க. இது என்னத்துக்காக கஷ்டம் தான், ஐயோ நீ பலிபுருஷன் வந்துடுத்து நான் ஒரு தர்ம தேவத்தை ஒரு காலோட நடந்து வந்துட்டு இருக்கேன்றதுனால இதை பார்த்து நீ நீ கஷ்டப்படுறியா ஒண்ணு. ரெண்டாவது பிராமணாள்லாம் அவரவர்களுக்கு ஏற்பட்ட யாக யஜ்ஞாதிகளை செய்யாத இருந்திருக்கா, அதை செய்யாததுனால ஹவிர்பாகம் இந்திரன் முதலியவர்களுக்கு கிடைக்கல. ஆகையால தேவதைகள்லாம் அவரவர்கள் அந்தந்த காலங்கள்ல செய்ய வேண்டிய மழை முதலியவைகளை கொடுக்காத ஒரு துர்பிக்ஷம் வந்துட்டு அதுக்காக நீ பயப்படுறியா? கிருதயஜ்ஞ பாகானே பிரஜே உதஸ்வின்னே மகவத் செவர்ஷதி அரட்சமாணாஹ ஸ்திரியஹ உர்விபலானே சோரசி அதோ புருஷாதை ரிவார்த்தானே. பெண்கள் எல்லாம் புருஷன் ரட்சிக்கிறது இல்லை, ஆகையால ஸ்திரீக்கள் தான் தானே தன்னுடைய ரட்சணத்துக்கு காரியத்தை பார்த்துக்கிறார். இந்த காலத்துல எல்லாரும் அவாவா வேலைக்கு போறாளோ இல்லையோ அந்த மாதிரி அந்த வேலைக்கு போறதுல ரெண்டு விதம் இருந்துருக்கு. ஒரு விதம் புருஷன் தன்னை ரட்சிக்கலைன்றதுக்காக வேலை போறதுன்றது, தானும் போய் நிறைய சம்பாதிக்கணும், ரெண்டு பேருமா சேர்ந்து பெரிய ஒரு பெரிய என்னென்னலாம் ஆசைப்படுறதோ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக வேலைக்கு போறதுன்றது. எப்படி இருந்தாலும் பெண்களை வேலைக்கு அனுப்பிட்டு காரியம் பண்றதுன்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை, இது சாஸ்திரம் இல்லை. அதனால அந்த இடத்துல சொல்லி சொல்ற, அதுக்காக நீ விசாரப்படுறியா? பிரம்மகுலத்துல பிராமணனாக இருந்திருக்கிறவாழ் விஷயத்துல அவளிடத்துல சரஸ்வதி இருந்தா கூட அவளுடைய செயல்கள்லாம் நற்செயல்களாக இல்லாமல் விபரீதமாக போயிட்டு இருக்கு, அதை பார்த்து விசாரப்படுறியா? நீ ராஜகுலத்துல இருக்கிறவாள்லாம் சேவை பண்ற எல்லாரையும் நியமனம் பண்ண வேண்டியது போக சத்ரியனா இருக்கிறவங்கலாம் மீதி பேருக்கு அடிமையா இருந்துட்டு நம்ம ஜனங்களையே காமிச்சு கொடுக்குறவனாக இருந்துருக்காள். அவள்லாம் சத்திர பந்துன்னு சொல்லி சொல்ற சத்ரியன் மாதிரி இருந்துருக்காள், தவிர சத்ரியனுக்கு விரோதி அதாவது சத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்காதவாளாக இருந்துருக்கா. அவளை பார்த்து நீ விசாரப்படுறியா? அதே மாதிரி எங்கெங்கோ பார்த்தோம்னாக்க எல்லாரும் இருக்கிறவாள்லாம் இந்த லௌகிக சுகத்தை தான் விரும்புறவராக இருந்துருக்கான். இதை சாப்பிடுறது சுகத்தை அடையிறது சிற்றின்பங்களிலேயே ஈடுபட்டவர்களாக இருக்க யாரும் பெருமாளை நினைக்க மாட்டேன்றாள். அதுக்காக நீ விசாரப்படுறியா? எதனாலுமா உனக்கு விசாரம் என்று கேட்கிறார் தர்ம தேவத்தை பூமி பிராட்டிய பார்த்து. அதுக்கு பூமி பிராட்டி காரணம் என்னன்றதும் உமக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் நான் நீர் கேட்கறதுக்காக நான் சொல்றேன், நான் இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவன் நானு. பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதே பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக தான். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணேர்ன உடனே தன் மேல கண்ணனுடைய திருவடி படுறதுன்றதுனால ஒரு சந்தோஷத்தோட இருந்தா ஆனந்தத்துக்கு அளவே இல்லாத இருந்தது. அப்படி இருந்திருக்கிற கண்ணன் அவன் அவதாரம் பண்ணதே மண் என்பாரம் நீக்குவதற்கு வடமுதுரை பிறந்தான் அழுவார் சொல்ற. நான் தேசிக என்ன ஒத்துக்கல, அது வேணா இருந்துட்டு போட்டோம்ல, கீதோபதேசம் பண்றதுக்கு ஆச்சாரியம் பண்றதுக்கு தான் பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால அந்த கண்ணன் பூமியை விட்டு போயிட்டே இல்லையோ, அதுக்காக தான் இவள் வேதனைப்படுறான்றத சொல்ல போறேன். அததான் இங்க சொல்ற,
சத்தம் சௌதம் ததும் சத்தம் சௌதம் சந்தோஷ ஆர்த்தவ சமோதம தபஸ்யம் பிரதிஸ்ருதம் ஜானம் விரக்தி ஐஸ்வர்யம் சௌரியம் தேஜோபலம் ஸ்மிருதி ஸ்வாதந்திரியம் கௌசலம் காந்தி தைரியம் மார்தவமேவ ச சாங்கல்யம் பிரசயசீலம் சகவோஜோபலம் பக காம்பீரியம் தைரியம் ஆஸ்திக்யம் கீர்த்திமா அனஹங்கிருதி ஏதேதான்யேத பகவன் நித்யாய அத்நித்யாயத்தமகுணாஹ பிராப்தா மகத்துவமித்தி நவியந்தி ஸ்மகர்ஷதி தேனாஹம் குணபாத்திரேண ஸ்ரீநிவாசேன சாம்ப்ரதம் சோச்சாபிரஹிதம் லோகம். இப்ப கண்ணன் போயிட்டு ஸ்ரீநிவாசனாக இருக்கிற கண்ணன் இந்த பூமியை விட்டு கிளம்பிட்டேன்றதுக்காக தான் நான் சோச்சாமி நான் சோகிக்கிறேன், வேற எந்த காரணத்தினாலையும் சோச்சிக்கல. அந்த பகவானிடத்துல எப்பவும் குடிகொண்டு இருக்கிற விஷயங்கள் என்னதுன்றதுதான் வரிசையா சொல்ற. சத்தியம் பூதகி தத்துவம், அதாவது எல்லா பூதங்களிடத்தையும் எல்லா பிராணிகளிடத்தையும் ஹிதத்தோட இருந்துருக்கிறது, இல்ல பொய் பேசாமையும் சத்தியம்னு சொல்லி சொல்லலாம். சௌத்தம் பேய குணங்கள் எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக இருந்துருக்கிறது, இது எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடியது. சாந்திகி நம்மளுடைய, அதாவது எவ்வளவோ தப்பு பண்ணினவாளாக இருந்து கூட எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணாங்கனாக்கா அவரிடத்திலேயே அபசாரப்பட்டதையும் அவர் பொறுத்துக்கிறேனாம். அப்படிப்பட்ட குணம் தியாக, அதாவது அவருக்கு அநாதரம் எதுவுமே அவருக்கு தேவையில்லை, அவர் பூர்ண காமராக இருந்துருக்கிறவர், அவர் பண்ற ஒவ்வொரு காரியமும் நமக்காக தான் பண்றேன், ஆகையால அது அவருக்கு ஒரு விசேஷம். சந்தோஷம் எப்பவுமே சந்தோஷத்தோடு இருந்துருக்க, ஒரு சின்ன விஷயம் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பிரிய நித்தியம் வந்து சதியாராதனை பண்ணாதான் பெருமாளுக்கு சந்தோஷம்னு இல்லை, பக்தியோட கூட ஒரு துளசி தலத்தையும் ஒரு தீர்த்தத்தையும் சமர்ப்பித்தா கூட போறோம், அவருக்கு அதுல ஒரு சந்தோஷத்தோடு இருந்துருக்கிறவ. அவர் நேர்வு எல்லா விதத்திலையும் மனசு வாக்கு காயம் எல்லாத்திலையும் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டவர். அவர் பிரம்மகா இந்திரிய நிகிரகம் பண்ணவர், அவர் தபோச்சனம் பண்ணவர். எப்ப பார்த்தாலும் தப ஆலோசனை, ரெண்டு அர்த்தம் தபான்னு சொல்லச்சே காயக்லேசம் பண்றது ஒண்ணு, தபா ஆலோசனைன்னு சொல்றார். உறங்குவான் போல் யோகு செய்வான் அழுவார் சொல்றார், தூங்குற மாதிரி இருந்துருப்பா ஆனா அவருடைய சிந்தனம் முழுக்க எம்பெருமான் இந்த லோகாட்சணத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்குமா, அப்படி ஆலோசிச்சுட்டு இருக்கவர். அவர் வந்து சாமியம் நம்மள மாதிரி பசி தாகம் எல்லாம் இல்லாதவராக இருந்திருக்கவர். உபரதிகி அவருக்கு வியாதியோ ஆதியோ, வியாதின்றது சரீரத்துல வரக்கூடியது, ஆதின்றது மனசுல வரக்கூடியது, எதுவுமே இல்லாதவராக இருந்திருக்கவர். அவர் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராக இருந்திருக்கவர். அவர் சௌரம் யுத்தங்கள்ல வரச்சு ஒருபோதும் தோற்றவர் இல்லை, தேஜஸ் அவருடைய தேஜஸ் எதிர யாருமே எதுவுமே நிற்காது. அவர் சத்வபி விபுலேஷ அபராத உபகார ஸ்மரணம், நாம ஒரே ஒரு முறை பெருமாளை நினைச்சுமானா போறோம், பெருமாளை சேவிச்சுமானா போறோம், இவன் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தானேன்றத எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிறான். விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானா தயத்துவம்னு சொல்ற இந்த திருவேங்கட மலையின் அடிவாரத்துல என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு உழைப்புக்காக போய் ஒரு ராத்திரி தங்கியிருந்தா கூட இவன் அன்னைக்கு தங்கியிருந்தானேன்றத மனசுல நினைச்சுட்டு நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறவளாக தயாதேவி இருந்துட்டு இருக்கான்னு சொல்ற. எல்லாம் இருக்கு சுவாதந்திரம் இல்லாத இருக்காரு என்ன, அப்படியும் இல்ல சுவாதம் சுவாதந்திரத்தோட இருந்துட்டு இருக்கிறவ. சரி சாமர்த்தியம் சாமர்த்தியம் வேணுமே, கௌசலம் காந்தி அவருடைய பிரகாசத்துக்கு சமானமான பிரகாசம் வேறவே கிடையாது, அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோடையும் வீரியத்தோட இருந்துட்டு இருக்க அவர் மிருதுவாக இருக்கார், குரூரமானது இல்ல. சில சில தேவதாள்லாம் குரூரமா இருந்துட்டு இருக்கும், பெருமாள் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் சௌபாகியத்தை அப்படியே பார்த்த உடனேயே எப்ப பார்த்தாலும் சேவிக்கணும்னு நினைக்கிறவர். இப்படிப்பட்டவராக எழுந்தருளி இருந்த ஸ்ரீனிவாசன் அந்த கண்ணன் அவர் என்ன பண்றன்னா பிரஸ்ரேக மகான்களிடத்துல வினயத்தோட இருக்கிறவர். அப்படி இருக்கிற கண்ணன் விட்டுட்டு போயிட்டானே தான் எனக்கு வேதனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லப்பா. இது தர்ம தேவதையின் பூமி பிராட்டி சொல்ற வார்த்தை.
அதுக்கு மேல சொல்றான் தர்ம தேவதை தஸ்யாஹமப்ஜகுலிஷாங்குஷகேதுகேதைஹி ஸ்ரீமத்பதைஹ பகவதஹ வமலங்கிருதாங்கி ஸ்ரீநத்தரோஷமுபலப்யததோ விபூதிம் லோகான் சமாம் வ்யசிருஷது ஸ்மயதீம் ததந்தே ध्वजार विद्यांकुश वज्रगलांचन त्रिविक्रमत्व चरणाम्बुजद्वयम् मदीयमूर्धानम् अलंकरिष्यति कदा उन्नुडे तरुडि एन्नुडे तलैय अलंकरिक्कपोरुदुन्नु आळवंदा प्रार्थिक्किरेन् इंक भूमि प्राटि संतोषमा सोल्लिन्दिरुक्का कन्ननुडे तरुवडि ध्वजरेख वज्रलेख तामर रेख इप्पडिप्पट्ट रेखंगळोडु कूड इरुंद अदु मुळुवदुम् भूमियिल पडिंजदाग इरुंदधु இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அதனால நான் மூணு லோகத்தை காட்டணும் பூமிக்கு ஒரு விசேஷம் அதனால ஒரு சிறப்போட நான் இருந்தேன் அதனால பரம பிரமையோட இருந்தேன்னா இன்னைக்கு அதை விட்டுட்டானே அவன் பட்டு போயிட்டானேன்றதான் நான் அதுக்காக தான் நான் கவலைப்படுறேன் என்று பூமி மாதா சொல்றாளா இப்படி சொல்ற ஒரு விஷயம் எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை என்று சொல்றாளா ஊனபதமாத்தனி பௌருஷேண சம்பாதயன்னே யதுஷரம்யமபிப்ரதங்கம் வாசஹேத விரகம் புருஷோத்தமஸ்ய பிரேமாவலோக ருசிரஸ்மித வல்குதல்பை ஸ்திரியம் சமான மகரான் மதுபானி நேதாம் ப்ரோமோத்தமோ மம யதங்கி விசங்கிதாயாஹ கண்ணனுடைய திருவடி பட்டு நாம் பெருமைப்பட்டு எல்லாரும் காட்டிலும் விசேஷமாக இருந்திருக்கிறது என்ற கர்வப்பட்டிருந்த என்ன கடைசி காலத்துல கண்ணன் என்னை விட்டுட்டு போயிட்டானே அதை தான் நினைச்சிட்டு விட்டான் அவன் விட்டான் விட்டதோடு மாத்திரமில்லை என்னை சிருஷ்டி பண்ணவனும் அவன் தான் என்னை கைவிட்டவனாகவும் அவனாகவும் தான் இருக்கிறதுனால அதை தான் நினைச்சிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு பூமி பிராட்டி அங்க தர்மதேவதையினிடத்துல சொல்றான்றது பார்த்தோம் இந்த தர்மத பூமி பிராட்டியினுடைய கஷ்டம் நமக்கும் நன்னா தெரியிறது பகவத் சேவை இருந்துட்டு பகவத் சேவையினுடைய ஒரு பிரிவு அது இல்லாத போயிடுத்துனாக்கா அவளுக்கு தெரியும் க்ஷேத்திரத்துல இருந்து அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டே இருந்த வாழ்க்கை அந்த சேவை கிடைக்காத போயிடுத்துனாக்கா அதனுடைய துக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூமி பிராட்டியும் கண்ணன் தன்னிடத்துல இல்லாதத நினைச்சுட்டு கஷ்டப்பட்டான்றது தெரியும் அதையால கண்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ